சர்வதேசமும் தொழிலாளர் தினத்தை மிக விமர்சையாக தொழிலாளர்களுடன் இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே எங்களுக்கு அந்திய வரிய வாய்ப்பை முதல் முறையில் இலங்கையிலே நாங்கள் இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பல தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து பல அரசியல் கட்சிகள் இளைஞர் அமைப்புகள் ஏனென சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த தொழிலாளர் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். இதன் ஊடாக நாங்கள் எதிர்பார்ப்பது இலங்கையில் ஒவ்வொரு வருடமும் மே 1ஆம் தேதி தொழிலாளர்களுக்கான ஒரு தினத்தை சரியான முறையில் அனுசரிக்க வேண்டும் என்பதற்கான முதல் கல்லை இங்கே இட்டுள்ளோம். ஆனால் இன்றும் இலங்கையில் இன்று அனைவருக்கும் விடுமுறை தினம். ஆனால் கடைகளிலே வேலை செய்வர்களுக்கும் ஹோட்டல் சிற்பந்திகளுக்கும் ஏனைய துறையில் தனியார் துறையில் வேலை தொழிலாளர்களுக்கு இன்றும் அவர்களுக்கு வேலைபாடு மிக்க நாளாகவே அமைந்திருக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். இது தொழிலாளர்களுக்கான சக்தி உடனடியாக கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் சரியான முறையில் அவருடைய உரிமைகள் தொழிலுரிமைகளை பெற்றுக்கொள்ள இந்த அரசு எதிர்கால வர இருக்கின்ற அரசாங்கம் ஆவண செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி எங்களுடைய இந்த மே தின கூட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இன்று இலங்கையிலே கட்டுமானத்துறை தொழிலாளர்கள், புலம்பெயர் தொழில்துறை தொழிலாளர்கள், ஏனைய கடை சிற்பந்திகள் அனைவரும் மிகவும் பின்தங்கிய நிலையிலே எந்த உரிமைகளும் இல்லாமல் தன்னால் தொழிலுரிமை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையும் அல்லாமல் அதற்கேற்ற ஊதியமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்காக நாங்கள் அந்த மே தினத்தை இன்று கொண்டாடுகிறோம். எங்களுக்கு சட்ட ரீதியான தொழிலாளர்கள் உரிமைகள் அனைவரும் மதிக்கப்பட்டு கிடைத்த 1986 8 மணி நேர வேலை கிடைக்கப்பட்டது நினைவாக இன்று கொண்டாடப்படும் இந்த வேலை நாளிலே இன்றும் இலங்கையிலே பல்வேறான மக்கள் 12 மணி நேரத்துக்கு மேலும் அதிகமாக தன்னுடைய வேலைகளை இந்த கட்டுமானத்துறையிலும் தனியார் துறையிலும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான சட்டத்தை மாற்றி அவர்களை வலுப்படுத்தக்கூடிய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய மேதின கொள்கையாக இன்று நாங்கள் பிரகடனப்படுத்தி இருக்கின்றோம். நன்றி.